வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அதுக்கான ஹால் டிக்கெட் இன்றைக்கி வந்து யூபிஎஸ்சியோட வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படின்ற அந்த வெப்சைட்டில் தான் இந்த ஹால் டிக்கெட் வந்து அவைலபிள். இன்ன தேதியிலேருந்து, அதாவது 16ஆம் தேதியிலேருந்து, செப்டம்பர் 16லேருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த ஹால் டிக்கெட் வந்துருக்கும். இடையில பேமெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 10th எக்ஸாம் டேட் இல்லையா? ஸோ எக்ஸாம் டேட் வரைக்குமே வந்து அவைலபிள். ஏன்னா நம்ம மக்கள் சில பேர் காலையில் இருக்கிற எக்ஸாம் மதிய எக்ஸாமுக்கு மறந்துடுவாங்க, மிஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ கூட வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலான்றது மாதிரி அது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, இந்த ஹால் டிக்கெட்டை வந்து மொபைலில் சில பேர் டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட மொபைலோட ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பொறுத்து சில இது டவுன்லோட் ஆகும், சில இது ஆகாது. அதனால் நீங்கள் லேப்டாப்பில் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். அதனால் அதை பதட்டப்பட வேண்டாம் எடுத்த உடனே, ஓகேவா? ஸோ அது ப்ரௌசரை பொறுத்து மாறும். அதனால் நீங்கள் லேப்டாப்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், மொபைல்லையும் பெரும்பாலானது பண்ணிக்கலாம். ஒரு வேளை வரலன்னா பதட்டப்பட வேணான்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஓகேவா? ஸோ இதை நான் ஏற்கனவே வந்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களோட நேம், அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், மதர் நேம், இதெல்லாம் வந்து இந்த ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை உடனே யூபிஎஸ்சியோட கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து முடிகிற வரைக்கும், இந்த எக்ஸாம் வந்து மெயின்ஸ் இன்டர்வியூலாம் வந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த ஹால் டிக்கெட்டை பத்திரமாக வச்சுருக்கணும் அப்படின்றது தான் விஷயம், ஓகேவா? அது வந்து எப்படின்னா, இந்த ஹால் டிக்கெட்னா நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த சீட்டு கிடையாது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பட் இந்த ஹால் டிக்கெட்டை வச்சுருக்கணும், அதான் மீனிங், ஓகேவா? அடுத்து வந்து எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகும்போது நீங்கள் யூபிஎஸ்சி அப்ளை பண்ணிங்க இல்லையா, அப்ளை பண்ணும்போது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி கார்டெலாம் வந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அந்த இதோட ஒரிஜினல் காப்பியை நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஹால் டிக்கெட்டோட சேர்த்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான், ஓகேவா? ஆதாரோ அல்லது வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பீங்க இல்லையா, அது நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போகணும், அதோட ஒரிஜினல் இது வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், இதில் வந்து மாற்றமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் செக்யூர் பண்ணிக்கிங்க, மறந்துடாதீங்க. ஃபோர்த் இன்ஸ்ட்ரக்ஷன், உங்களோட ஹால் டிக்கெட்டை பயன்படுத்தி நீங்கள் தான் எக்ஸாம் எழுதுறீங்க. ஒருவேளை தவறுதலாக வேறு யாராவது பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களோட நாலேஜுக்கு தெரியாமல் தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், ஓகேவா? ஸோ அது பெரும்பாலும் நடக்கிறதில்ல, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நடக்கும். ஸோ அதை வந்து நேர்மையாக எக்ஸாம் எழுதுகிற மக்களுக்கு அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் தேவைப்படாது. ஃபிஃப்த் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னென்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களோட பேர் அல்லது வந்து உங்களோட ரோல் நம்பர், ஓகே, இதெல்லாம் ஏதாவது மாற்றி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அல்லது விடுபட்டாலோ மாற்றி போட்டாலோ உங்களோட ஆன்சர் ஷீட் வந்துட்டு ரிஜெக்ட் ஆக வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து கவனமாக ஃபில் பண்ணணும். ஸோ அதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். சிக்ஸ்த்து வந்து என்ன அப்படின்னா, எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்து நீங்கள் போயிடணும். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடணும் அப்படின்றதான் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். ரொம்பவே முக்கியம், காலையில் 9:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் நீங்கள் வந்து ஒரு 9:20 மேக்ஸிமம் அங்கே இருக்கணும், ஓகே? அதுக்கப்புறம் போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் மதிய எக்ஸாம் வந்து ஒரு 2:30 ஆரம்பிக்கும். ஸோ அதனால் 2:20 அதிகபட்சம் நீங்கள் அங்கே இருக்கணும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து மதியம் சாப்பிட போகிறேன் அல்லது காலையில் லேட்டாக போகிறேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ரிஸ்க் அதிகம், நீங்கள் மிஸ் ஆகுது, ஐ மீன் எக்ஸாம் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு ரிஸ்க் அதிகம். ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க. ஸோ ஒரே நாள் தான் எக்ஸாம் அப்படின்றதுனால நீங்கள் போயிட்டு ஹால் வந்து முதல்ல உங்களோட ஹால் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பேக் ஏதாவது கொண்டு போனீங்கன்னா அதை வைக்கணும். அதுக்கப்புறம் உங்களை வேறு சோதனை பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் டைம் வந்து எடுக்கும். ஸோ அதனால் முன்னாடியே வெல் அட்வான்ஸ்டாக போகிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது, ஓகே? இது வந்து 7th பாயிண்ட்டு. 8th வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஹால் எந்த சென்டருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த சென்டரில் தான் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக முடியுன்றது, நார்மலாக நடக்கிறது தான். அடுத்த 9th இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னென்னா, இது இல்லாமல் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த ஹால் டிக்கெட்டு ஹால் வந்து அலாட் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல உங்களோட சென்டரில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போனதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். 10th இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது, ஒருவேளை நீங்கள் ஏதாவது குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தாலோ அல்லது நீங்கள் யூபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ் எதுவும் தவறாக இருந்ததுனாலோ அவங்க வந்து உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது. ஸோ அதனால் இந்த கேண்டிடேச்சர் உங்களுக்கு எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணியிருக்கிறதுன்றது டெம்பரரி தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து 11th and 12th இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னென்னா, ஸ்மார்ட் டிவைசஸ் வந்து எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஓகே? கம்யூனிகேஷன் சம்மந்தமாக ப்ளூடூத்து அல்லது வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியான வாட்ச், மொபைல் ஃபோன்ஸ், இதில் எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. சாதாரண ஒரு வாட்ச் வந்து எடுத்துக்கலாம், தட் இஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முள் வாட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ பழைய காலத்தில் கட்டிகிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இருக்கிறதுன்றது தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம், அதில் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் அதில் வந்து எதுவும் ஸ்மார்ட் அக்சசரிஸ் வந்து எதுவும் இதாக இருக்கக்கூடாது, தட் இஸ் ப்ளூடூத்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வாட்ச், இப்போ வர அந்த ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க.
பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ இது ரெண்டுலேயுமே வந்துட்டு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஒரு கொஷினை அட்டன் பண்ணிவிட்டு அது தவறாக போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். ஒருவேளை நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னா அது நெகட்டிவ் மார்க்கிங் ஆகாது. ஸோ அது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது 14th இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியமானது. எல்லா இதுவுமே பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே வந்து பிளாக் பால் பாயிண்ட் பண்ணி தான் பயன்படுத்தணும். பெரிய டிப் வச்சா பிளாக் பால் பாயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு 4லேருந்து 5 நிமிஷம் வந்து சேவ் ஆகும், ஈஸியாகவும் ஷேட் பண்ண முடியுன்றதை நோட் பண்ணிக்கங்க. ஜெல் டைப்பை வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து அந்த ஜெல்லி டைப் இருக்கிறனால அது டெம்பரேச்சர் வந்து மாறிச்சு அப்படின்னாலோ அல்லது வந்து ட்ரை ஆகலை அப்படின்னாலோ அது வந்து பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் நார்மல் பிளாக் பாயிண்ட் பிளாக் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஐ மீன் பால் பாயிண்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வேல்யூபிளான திங்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் அதுக்கப்புறம் ஜுவல்ஸு இந்த மாதிரியான திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டாம். அப்படி எடுத்துகிட்டு போனாலும் அங்கே வந்து வைக்கிறதுக்கு சில இடங்களில் வந்து ஹால் கொடுக்க மாட்டாங்க, வெளியிலே வச்சுட்டு வந்துடுங்கன்னு சொல்லிவிடுவாங்க, இல்லாட்டி நாங்கள் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் கொண்டு போகிறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய திங்ஸை மட்டும் நீங்கள் வந்து கொண்டு போய்க்கலாம். இது 15th பாயிண்ட்டு. 16th வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை உங்களோட ஃபோட்டோ உங்களோட ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகிருக்கு இல்லையா, அதில் வந்து சரியாக பிரிண்ட் ஆகலை அல்லது வந்து ஃபோட்டோ வந்து கிளியராக தெரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து என்ன பண்ணணும், ஒரு ரெண்டு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு போகணும். ஓகே, இதில் வந்து என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் தாடி வைக்கிறது கண்ணாடி போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ பெரும்பாலும் வந்து இந்த ஃபோட்டோவில் எந்த மாதிரி இருந்தீங்களோ அந்த முகபாவனையோடு போகிறதுக்கு பாருங்கள். ஓகேவா, இல்லை அப்படின்னா அன்னெசரியாக வந்து உங்களுக்கு கொஷின்கள் போகிற மூலியமாக உங்களுக்கு டைம் எடுக்கும், டைம் ஆகும், அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் கூட எக்ஸாம் நீங்கள் சரியாக பண்ணாமல் போகலாம். அதனால் வந்துட்டு ஃபோட்டோவில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ முடிஞ்ச வரைக்கும் அதே ஒரு தோற்றத்தோடு நீங்கள் போகிறதுன்றது உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது. 17th பாயிண்ட்டில் வந்து ஒருவேளை மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரைப் வச்சுருப்பாங்க எக்ஸாம் எழுத, அவங்களுக்குன்னு சொல்லி தனி ஹால் டிக்கெட்டை வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும், அந்த ஹால் டிக்கெட்டோட தான் அவங்க வந்து அந்த மாற்றுத்திறனாளிக்கு எக்ஸாம் எழுதி கொடுக்க முடியும் அப்படின்றது தான். 18, 19, 20, 21 இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொரோனா சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் நீங்கள் வேக்சின் போட்டிருந்தாலும் போடாட்டியும் கண்டிப்பாக மாஸ்க் போடணும். எப்போல்லாம் கேட்குறாங்களோ அப்போல்லாம் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணி உங்களோட ஐடென்டியை ப்ரூவ் பண்ணுறதுன்றது உங்களோட கடமை. அதுக்கப்புறம் சானிடைசர் வந்து எடுத்துகிட்டு போகலாம், பட் அது வந்து சின்ன பாட்டில் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான வந்து இருக்கணும் அந்த பாட்டில் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சனல் ஹைஜீன், அதுக்கப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங்கை வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஹால் டிக்கெட்டை கலர்லேயும் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், ரெண்டுமே அக்செப்டட் தான். ஸோ அதனால் கலரில் தான் எடுக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஸோ எதில் வேணுமாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் ஹால் டிக்கெட்டு கையில் இருக்கணும், அவ்வளோதான். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து புரிஞ்சாச்சு. ஸோ ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம ஓகே கொடுத்து போனோன்னா அங்கே வந்து பை ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பை ரோல் நம்பர் அப்படின்ற மாதிரி கேட்குது இல்லையா, இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தோமோ அந்த மெயிலில் போய் செக் பண்ணிங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடின்றது இருக்கும். அந்த நம்பரை வந்துட்டு கிளிக் பண்ணுறோம் அப்படின்னம்னா பை ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடின்னு சொல்லி இதில் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை நம்ம கொடுக்கும் பொழுது ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா, ஸோ அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிடுது. ஒருவேளை பை ரோல் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஹால் டிக்கெட் எடுத்துடுறீங்க, அதுக்கப்புறம் ரோல் நம்பர் மட்டும் மைண்டில் இருக்குது, அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரோல் நம்பர் டைரெக்டாக அடித்தாலே உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகிரும் அப்படின்றதுக்கான அந்த ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் தான் அது. ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடின்னு சொல்லி கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும், அதுக்கப்புறம் கேப்சா கேட்கும். ஸோ அந்த இமேஜில் இருக்கிறத நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் ஹால் டிக்கெட் அப்படின்றது டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை வந்து 2-3 காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட சைடு. ஓகேவா, ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மறக்காமல் நீங்களும் ஒரு டைம் வந்து மேனுவலாக படிச்சுருங்க. இதை பற்றின ஏதாவது அப்டேட்ஸ் ஏதாவது இருக்குது அல்லது இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே அதை வந்து நான் கீழே கமெண்ட்டில் வந்துட்டு பின் பண்ணி நான் வச்சுருவேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே கேட்கலாம். ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஸ்டடீஸை வந்து கன்டினியூ பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.